வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் இருந்து ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது இந்த வழக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வரவுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் இருந்த ஒ பன்னீர்செல்வம் தனது மனைவி விஜயலட்சுமி மகன்கள் ரவீந்திரநாத் ஜெயபிரதீப் மகள் கவிதா பானு மற்றும் சகோதரர் உள்ளிட்ட ஏ ஏழு பேர் பெயரில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கியதாக தேனி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஊழல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்க தென் மாவட்டத்திற்கென மதுரை மாவட்டத்தில் சிறப்பு நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து வழக்குகள் மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது இதனிடையே ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு லஞ்ச துறை சார்பில் தேனி மாவட்ட நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளை மீண்டும் விசாரிக்க அனுமதி கோரி தாக்கல் செய்த மனுவை ஏற்று தேனி மாவட்ட நீதிமன்றம் வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளது ஆனால் ஊழல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்க மதுரையில் அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தேனி மாவட்ட நீதிமன்ற உத்தரவு ஏற்க முடியாது என சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்து குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியது சம்மனை எதிர்த்தும் வழக்கை வேறு மாவட்டத்திற்கு மாற்ற மாற்றக்கோரியும் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர் இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றியது சிவகங்கை மாவட்ட நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு தரப்பில் குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆவணங்கள் இல்லை என்பதால் மேற்கொண்டு வழக்கை நடத்தவில்லை எனவும் புகாரை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக அறிக்கை அளித்தது இந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்குகளில் இருந்து அனைவரையும் விடுவித்து இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு சிவகங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது சிவகங்கை நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த மேல்முறையீடும் செய்யாத நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கில் இருந்து ஒ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துள்ளார் இந்த வழக்கு இன்று காலை முதல் வழக்காக விசாரணைக்கு வரவுள்ளது ஏற்கனவே சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து அமைச்சர்கள் பொன்முடி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோரை விடுவித்து கீழமை நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவுகளை எதிர்த்து தாமாக முன்வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விசாரணைக்கு எடுத்த நிலையில் தற்போது நான்காவதாக ஓ பன்னீர்செல்வம் மீதான வழக்கை மீண்டும் விசாரிக்கப் போவதாக அறிவித்துள்ளாா்